ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து திருப்பதி வீலாகோட டே டூவோட வீடியோ தான். டே ஒன்னோட வீடியோவை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மார்னிங்கே எங்களுக்கு தரிசனம் இருந்துச்சு. ஃப்ரீ தரிசனம் டிக்கெட் வந்து வாங்கி வச்சுருந்தனால அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நாங்கள் வந்து ஃப்ரீ தரிசனத்துலேயே வேகமாக பார்த்துட்டு வந்துட்டோம் சாமியை. தரிசனத்தோட டைமிங் வந்து 3 and 6 o'clock இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் வந்து 4:30 சாமிக்கு கிளம்பி பார்க்க போனோம். 7:45 கிட்டேயே நாங்கள் வந்து சாமியெல்லாம் பார்த்து உள்ளேருந்து வெளியே வந்தாச்சு. இன்னைக்கு என்னென்னலாம் ஸ்பெஷலாக நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைவ். வீடியோ எடுக்கிறக்கே ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு டைமிங்கே வந்து. ஏன்னா நாங்கள் அவ்வளோ நேரம் டயர்டாக போயிட்டு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக மார்னிங் எழுந்திரிச்சதுனால தூங்கியாச்சு. சூப்பராக சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு வந்தாச்சு. தங்கி இருந்த மடத்துல இருந்து உணர்க்க கோயிலுக்கு பக்கத்துல வரைக்கே டிஸ்டன்ஸ் கூட இருக்கும். ஸோ நாங்க பஸ்ல ஏறி அப்படியே டிராவல் பண்ணி வர ஆரம்பிச்சாச்சு. ரூம் புக்கிங் ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அகைன் ரூம் புக்கிங்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டே பட்டு குட்டி பட்டு அம்மா பாரு ஏ பட்டு சிரிக்குது. ஏ நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம்? திருச்செந்தூர் தான் வருவோமாடா. திருப்பதி கணி திருப்பதியே சொல்லு. 2:37 ஆயிடுச்சு. இனிமேல் தான் சாப்பிடே போகிறோம். நல்லா தூங்கி எழுந்தாச்சு காலைல தரிசனம் பார்த்துட்டு. பட்டு பெருமாள் என்னம்மா செஞ்சாரு? நின்றுக்கிட்டே இருந்தார்லப்பா. எப்படி கத்திக்கிட்டே போனேன்? எப்படி சொன்னேன்? கோ ஓம் நமச்சு வாய சொன்னியா? ஆ என்ன சொன்ன? பாப்பா என்ன சொல்லிட்டே இருந்த? சரி தரவேன், நீ வச்சுக்கோங்க. காலையில் சாமி பார்க்குறக்கு ரொம்ப தூரம் நடந்துக்கிட்டு மட்டும்தான் இருந்தோம். எங்கேயுமே வெயிட்டிங் ரூம்லேயும் உட்கார வைக்கல, எந்த பிளேஸ்லையுமே உட்காரவே வைக்கல. ஃப்ரீ தரிசனத்துக்கு ஆல்ரெடி டோக்கன் வாங்கிட்டு நம்ம போனோம்னா 300 rupees டிக்கெட் வாங்கிட்டு போகிற மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. எனக்கு வந்து இங்கே இருக்க அன்னப்பிரசாதத்தில் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ நானும் அத்தையும் வந்தாச்சு பட்டுவை கூட்டிகிட்டு. டேடி வந்து வெளியிலே சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு முடியலன்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கிறக்கா ரூமுக்கு போயிட்டாரு. நம்மளால் வந்து சண்டேலாம் இங்கே வந்து சாப்பிடவே முடியாது போல், செம்ம க்ரௌடாக இருந்துச்சு சண்டே பார்க்கும்போதே. இந்த 3D பெயிண்டிங்கே அவ்வளோ சூப்பராக அழகாக இருந்துச்சு பார்க்கவே. அங்கே ஒரு 15 minutes கூட இப்போயும் லைனில் நிற்கவே இல்லை, அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே கரெக்டாக ஓப்பன் பண்ணாங்க, சாப்பிட உட்காந்துட்டோம். எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு, நம்மளுக்கெல்லாம் இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே, எப்போ பாரு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குதுன்ற மாதிரி. நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்து உட்கார்றதுனால சரி பொங்கலில் முந்திரி பருப்பு இருக்கிற மாதிரி இலையாக பார்த்து வந்து உட்காந்தாச்சு. பட்டுக்குட்டியும் செம்ம ஹாப்பியாக பொங்கலில் மட்டும்தான் சாப்பிட்டா, வேறு எதுவுமே அவள் சாப்பிடவே இல்லை. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த பெரிய ஹால் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிடுச்சு. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. கேட்க கேட்க பார்த்து பார்த்து நல்லா கவனித்து ஊற்றுனாங்க சாம்பார் ரசம் மோர்லாம். அகெயின் வந்து நாங்கள் ஈவினிங் மலையப்ப சாமி ஈவினிங் சுற்றி வர்றதை பார்க்குறக்காக அப்படியே கிளம்பியாச்சு. என்னோடய ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் கோல்டாகவும் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் கால்லையே ஹீட்டுக்கு புண்ணு மாதிரியும் வந்துருச்சு ரொம்ப தூரம் நடந்தே போனதுக்கு. பாப்பா வேறு அவர் தான் ஃபுல்லாக தூக்கிக்கிட்டே நடந்தார். ஸோ அவரை அந்த சைடு உட்கார வச்சுட்டு நாங்கள் 3 சேர்ந்து ஊஞ்சல் சேவா பார்க்குறக்காக வந்தாச்சு. பட்டுக்குட்டி யானையை பார்த்துட்டு செம்ம குஷி ஆயிட்டா. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு யானை, 2 அதே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க உட்காந்து. ரஞ்சனா குட்டிக்கு அடுத்த டைம் 2 பார்த்ததே இல்லை. திருச்செந்தூர்லேயுமே 1 தான் பார்த்துருக்கா. ஸோ 2 பார்த்தனால உட்காந்து ஜாலியாக அதே தான் பார்த்துட்டு இருந்தா. ஊஞ்சல் சேவாவும் சூப்பராக நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த யானைங்க எல்லாம் டெய்லி இது மாதிரி இருக்கனால ஜாலியாக விளாண்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. அங்கே வந்தவங்கெல்லாம் இதுக்கு ஸ்நாக்ஸ் ஆட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதையும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுருச்சுங்க. பெரிய பெரிய பப்பாளி எல்லா ஃப்ரூட்ஸையும் வேகமாக சாப்பிட்டாங்க. ஏன்னா குட்டி யானை சாப்பிட்றதையும் பார்த்ததே இல்லை, அதையும் உட்காந்து ஜாலியாக அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி யானை சாப்பிட்றத உட்காந்து ஜாலியாக பார்த்துட்டு பனானா எல்லாம் சாப்பிட்றத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஊஞ்சல் சேவாவும் கம்ப்ளீட் ஆகும்போது அப்படியே சாமி வந்து சுற்றி வரும்போது நாங்களும் சுற்றி வரலாம்னு நினச்சி தான் பிளான் பண்ணியிருந்தோம்.
ஊஞ்சல் சேவா கம்ப்ளீட் ஆகிறக்குள்ளே இங்கே வந்து சேஃப் கார்டுக்கு எல்லாரும் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெருமாள் வந்து தாயக்கட்டை விளையாடுற பெரிய சிலை, இந்த சிலையெல்லாம் பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பெருமாள் வந்து யானையை முதலேட்டேருந்து காப்பாற்றுறதெல்லாம் ஃபுல்லாக சூப்பராக நல்லா ஸ்டாச்சூஸாக வச்சுருந்தாங்க. அது எல்லாமே பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக நல்லா பார்த்தோன்னே புரிகிற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு யானையெல்லாம் வரும்போதே நம்மளும் ஃபாஸ்ட்டாக யானை கூட கிளம்பி வந்துடலான்னு சொல்லிட்டு அஞ்சனா குட்டி ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. ஆனா வந்து ஏதோ குட்டி பேபி மாதிரி அவ்வளோ அழகாக குச்சியை பிடிச்சிட்டே சூப்பராக நடந்து வந்துட்டு இருந்துச்சு. பட்டு குட்டிக்கு அதை தான் எங்கள் அத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆமி கிளம்பி புறப்பாடு பார்க்குறது வந்து ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்களும் அப்படியே புறப்பாடுலேருந்து கிளம்பி போகிறதுலேருந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே சுற்றி வந்தாச்சு. எல்லாரும் அவ்வளோ சவுண்டாக கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி சாமியை லைவாக இந்த மாதிரி பார்க்குறது. சூப்பராக பக்கத்துலேருந்து தீபாரணை காட்டுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சாமி சுற்றி வரும்போது ஒவ்வொரு சைட்லேயும் நிறையா பிளேசஸில் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையாக நின்று நின்று சாமிக்கு நல்லா ஆராத்தி எடுத்து காமிச்சிட்டு தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஒவ்வொரு பிளேஸில் இருக்க ஒவ்வொரு ஐயரெல்லாம் வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக ஒருத்தர் ஆரஞ்சு பழம் வச்சுருந்தாங்க, ஒருத்தவங்க கொய்யாப்பழம், அந்த மாதிரி ஒவ்வொரு இதாக வச்சு சூப்பராக சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் தீபாரணை காமிச்சாங்க. இந்த மாதிரி நம்மளுமே தீபாரணைக்கு சாமிக்கு எதாவது பிரசாதம் படைச்சி தீபாரணெல்லாம் காட்டுறக்கு கொண்டு வந்து தட்டெல்லாம் கொடுக்கலாம். சாமிக்கு பிரசாதமாக அவல், கற்கண்டு, பிறகு ஃப்ரூட்ஸ் வைக்கிறாங்க. நிறையா வந்து பேரிச்சம்பழம் இந்த மாதிரி அவங்களோட இஷ்டமாக எது பிடிக்குதோ அந்த மாதிரி எதுனாலும் வச்சு கொடுக்குறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி நிறையாது வச்சு சாமி கும்பிட்டாங்க. சாமிக்கு படைச்சிட்டு பிறகு நமக்கு எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பின்னத்தில் வரும்போது யார் ரொம்ப வாங்க மாட்டாங்க. நாங்கள் போய் பின்னத்தில் போய் கரெக்டாக வாங்கிட்டுலாம் வந்துட்டோம். கற்கண்டு, பேரிச்சம்பழம், கிரேப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். பட்டுக்குட்டி வந்து யானையை பார்த்துக்கிட்டே வந்தால் இவ்வளோ ஹெவியான சவுண்டில் எப்படி தூங்கினானே தெரியல, அப்படியே தூங்கியாச்சு. மார்னிங் வேகமாக இருந்துச்சது, காலையில் அவள் உணர்க்க தூங்கக்கூட இல்லை. ஸோ அதனால் வேகமாக தூங்கிட்டாங்க. இவ்வளோ சத்தத்துலேயும் அமைதியாக தூங்க ஆரம்பிச்சிட்டா. சுற்றி வந்து முடியும் போது இந்த லாஸ்ட்டு கார்னரில் மட்டும் செம்ம க்ரௌடாக இருக்கும். அவ்வளோ ரொம்ப க்ரௌடாக இருக்காங்க, எல்லாருமே வந்துடுறாங்க சாமி வந்து சுற்றி வந்து முடிக்கிறக்குள்ளே. நாங்களும் சூப்பராக சாமிக்கு சுற்றி எல்லாம் வந்தாச்சு. அப்படியே இங்கே வந்து பிளாக் பண்ணிடுவாங்க, நம்மளை ரொம்ப தூரம் உள்ள வரையும் உட மாட்டாங்க. ஐக்ரீவர் கோயில்கிட்டேயே அவ்வளோ சூப்பரான டேஸ்டான தயிர் சாதம் கொடுத்தாங்க, செம்மையாக இருந்துச்சு தயிர் சாதமே. வந்து அப்பாவையும் என்னோட ஹஸ்பண்டையும் ரூம்லேயே போய் விட்டாச்சு, அவங்க ரெண்டு பேரும் தூங்கட்டும் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அத்தையும் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். இங்கே நிறைய உட்டன் கலெக்ஷனும் நிறைய சாமி ஸ்டாச்சூஸுமே இருக்கும், நான் அதை தான் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம். நைட் ஆக ஆக செம்ம க்ரௌட் ஆயிடுச்சு. எங்கேருந்துடா வரீங்க, எங்கடா இருக்கீங்க, இவ்வளோ பேர் எங்கே இருந்தோன்னே தெரியாத அளவு செம்ம க்ரௌடு. இங்கே தான் எங்களுக்கு வந்து ஒரு கேலண்டர் கிடச்சிச்சு, டிடிடிலேருந்தே அவங்களே கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மந்த்லி கேலண்டர். திடீர்னு போனோம், கிடச்சிச்சு எங்களுக்கு. கோயிலுக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்லேயே கொடுத்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தார் பெருமாளே, பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. அத்தை கொன்று எனக்கு ஒன்றுன்னு வாங்கியாச்சு. அப்படியே உட்காந்து டின்னர் டைம், டேடி வந்து தூங்கிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட வந்தாச்சு. எப்பயும் போல் என்னோடய ஃபேவரேட் சோலாபுரி தான் வாங்கியிருந்தேன். சோலாபுரியும் பாதாம் பாலும் குடிச்சிட்டு அப்படியே தூங்கிட வேண்டியதான். பாதாம் பால் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கடையில் ட்ரை பண்ணுறது, எந்த கடையில் செம்மையாக இருக்கோ அதுக்கப்புறம் அதிலே கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து ஒவ்வொரு கடையாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று ஒரு கடையில் ட்ரை பண்ணேன், மார்னிங் ஒரு கடையில் ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு.
20 ருபீஸ்க்கு செம ஒர்த்து. பட்டுக்குட்டி முழிக்கவே இல்லை, அப்படியே தூங்கிட்டாங்க. சரி அவளும் தூங்கட்டும் சொல்லி அப்படியே விட்டாச்சு. அங்கே ஃப்ரீ தரிசனத்திலே 300 ருபீஸ் கொடுத்து பார்க்குற அளவு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேகமாக சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.